இதுல வந்து ஒரு 100 கிராம் அளவு, அதாவது இந்த குட்டி ஆழாக்குன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்த தோரம் பருப்பு இருக்கு, அதை அதுல ஆட் பண்ணிக்கோங்க. தோரம் பத்தவைக்காமலே ஆட் பண்ணுங்க. நான் சொல்றேன், ஆழாக்கு ஆழாக்குன்னு ரொம்ப அழகா சொல்றீங்க. ஆழாக்குனா என்னது? ஆழாக்குன்னா அந்த மெஷர்மெண்ட், மெஷர் பண்றது தானா? அப்போ மெஷர் பண்ற கப்பு. ஓ, அந்த காலத்து அந்த காலத்துல ஆழாக்குன்னு சொல்லுவாங்க. ஆழாக்கு என்ன சொல்லுவாங்க, இவனை வளர்த்து ஒரு பெரிய ஆளாக்கணும் அப்படின்னு வீட்லயும் பல வருஷமா சொல்லுங்கிறாங்க. நீ எப்பா புறன்னு தெரியல. ஊத்தணும் மொத்தத்தையும் போடு, மொத்தத்தையும் இன்னும் அடுப்பு பத்த வைக்கல. அதுல வந்து ஒரு அரை தக்காளி, அரை தக்காளி. ஆமா, ரொம்ப அந்த தக்காளி டேஸ்ட் வந்துடக்கூடாது, அதனால ஒரு அரை தக்காளி போதும். செஃப், எனக்கு ஒரே டவுட், அரை தக்காளினா புரியல. இப்ப அரைச்சு வச்ச தக்காளி காட்டட்டுமா உனக்கு? அதாவது அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அரை தக்காளி அதுக்கு யூஸ் பண்ணியாச்சு, மீதி அரை தக்காளி கையில இருக்குது, அது காட்டட்டுமான்னு கேக்குறாரு. தப்பா ஒண்ணும் கேட்க பயப்படுற? இல்லண்ணே, பயப்படுறாரு. ரெண்டு தூண்கள் இருக்கும்போது எனக்கு என்னென்ன பயம்? நவந்துருவோமே. என்னென்ன இப்படி அப்ரப்டா விட்டுட்டு போறேன். செஃப், போட்டுடலாமா? மொத்தம் இல்ல, கொஞ்சம் தான். அப்புறம் ஒரு அரை மாங்காய், ஓகே, நல்ல சின்ன சின்னதா கட் பண்ண மாங்காய், அதையும் ஆட் பண்ணிடலாம். அப்புறம் ஒரு 2 இன்ச் பீஸ் வந்து இஞ்சி, இது வந்து நல்ல பொடி பொடியா போட்டிருக்கோம். அப்புறம் இந்த பச்சை மிளகாய், சும்மா இந்த மாதிரி நல்ல கீறி வச்சிருக்கு அந்த மாதிரி 2 பச்சை மிளகாய். அதுக்கப்புறம் இதுல மிளகு தூள், இதுல வந்து காரத்துக்கு வந்து மெயினா நீங்க பாத்தீங்கன்னா, நம்ம ஆட் பண்ணிருக்கிற பச்சை மிளகாய் அண்ட் இந்த மிளகு, உங்களுக்கு வந்து ஒரு ஒரு அரை டீஸ்பூன் அளவு மிளகு இருந்துச்சுன்னா அதை தட்டி அப்படியே ஆட் பண்ணிடலாம் நீங்க மிளகு. அடுத்தது இதுக்கு வேணுங்கிற உப்பு, ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு வச்சுக்கோங்களேன், அவ்வளவுதான். சோ இது வரைக்கும் நம்ம இன்னும் அடுப்பை பத்த வைக்கவே இல்லை. முக்கியமா இன்னொன்னு சொல்றேன், இதுல வந்து இப்ப நான் மாங்காய் ஆட் பண்ண மாதிரி நீங்க வந்து பைனாப்பிள் பீஸ் வேணா ஆட் பண்ணலாம். இப்போ இதுல தண்ணி, இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். நல்லா இப்ப மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில தான் நம்ம அடுப்பு ஆன் பண்ணோம். அண்ணாப்பா, இப்போ இது வந்துட்டு பேச்சுலருக்கு ஃபேவரட்டான ஒரு டிஷ், மாங்காய் ரசம், கரெக்டா? சோ அது இன்னொரு குவிக்கான ஒரு ரெசிபி அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஆனா பேச்சுலரா நீ இருந்திருக்கலண்ணே? இல்லடா, பேச்சுலரா இருந்திருக்கா? இப்ப பேச்சுலரா? இப்ப பேச்சுலர் தான். ஆனா ஃபேமிலியோட தான் இருந்திரு. இப்ப ஃபேமிலியோட தான். எவ்வளவு கஷ்டம்னா ஒரு பேச்சுலர் லைஃப் ரன் பண்றது? இல்லடா, நான் அந்த ஃபீல் பண்ணது கிடையாது. தனியா இருந்து சமைக்காம கஷ்டப்பட்டு வெளியில ஹோட்டல்ல போய் சாப்பிட்டு அப்படிலாம் ஃபீல் பண்ணது கிடையாது. ஆனா என் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் பேச்சுலரா இருந்திருக்காங்க, வெளியூர்ல இருந்து இங்க வந்து சமைச்சு சாப்பிட்டு சில நேரத்தில் சாப்பாடே இல்லாமலாம் கஷ்டப்பட்டுருக்காங்க. ஸோ உனக்கும் தெரியும், உன் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளும் நிறைய பேர் ஆங்கர்ஸ் நிறைய பேர் அப்படி தானே வந்திருக்காங்க வெளியூர்லேருந்து இங்கே வந்து. சில கூட ஃப்ரெண்ட்ஸும் நிறைய கேர்ள்ஸ் அப்படி தான் வெளியூர்லேருந்து இங்கே வந்து. ஏன்னா பசங்களை பற்றியே பேசினா உங்களுக்கு கண்டிப்பாக போர் அடிச்சிடும், பொண்ணுங்களை பற்றியே பேசணும்ல. ஸோ அதனால் அவனுக்கு தெரிஞ்ச பியூட்டி பார்லர் கேர்ள்ஸ் அவங்களும் அப்படி தான் வெளியூர்லேருந்து இங்கே வந்து சமைக்கிறதுக்கு எல்லாத்துக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஸோ பேச்சுலர்ஸ் லைஃப் அப்படின்னாலே கண்டிப்பாக கஷ்டம்தான், கஷ்டம்தான். எல்லாரும் பார்க்கறதுக்கு அவனு என்னப்பா ஜாலியாக சம்பாதிக்கிறான், ஜாலியாக சாப்பிட்டு அங்கே கும்மால் அடிக்கிறான் அப்படின்றாங்க, கிடையவே கிடையாது. அவனுக்கு தான் ரொம்பவே கஷ்டம், பொறுப்புகள் அதிகம் அவனுக்கு தான். இருக்கிற பணத்தை வீட்டுக்கு கொடுத்துட்டு மீதி இருக்கிற பணத்தை அவன் வந்து ஒரு சட்டை கூட ஒழுங்காக வாங்கி போட்டுக்க மாட்டான். இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், வீட்டில் இருக்கணும் சந்தோஷமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவனுக்கு ஒரு தூக்கம் நிம்மதியா இருக்கா? கரெக்ட் தானே? சரி, உனக்கு தெரியும்ல. ஆமா, சரி, நான் இன்னொன்னு கேட்கணும்னு நினைச்சேன், நீ என்ன அவர்கிட்ட பேசிட்டு இருக்க? அவர்கிட்ட பேச, அதுதான் இப்ப பேசிட்டு தான் கண்டென்ட். இப்ப இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு பேச்சுலர்ஸ் லைஃப் இங்க நம்ம கண்ணுமுடி காட்ட போறாங்க. ஓகே, பண்றீங்களாடா? ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் நம்ம பிளான் பண்ண மாதிரி கோவா ட்ரிப் போறோம். அம்மாடா, ஹலோ டே மவனே, சொல்லுமா. எப்ப பேசுறேன்? சொல்லுமா. நீ நல்லா இருக்கல? நல்லா
நல்லா இருக்கமா. நீ நல்லா இருந்தா அதுவே எங்களுக்கு போகண்டா. எங்கம்மா வேற எதுவும் வேணா. அம்மாவுக்கு காலைல உடம்பு சரியாம போயிடுச்சு, ஹாஸ்பிட்டல்ல போய் சேர்த்தோம். அதெல்லாம் ஒண்ணு நீ ஏதோ நினைச்சு வருத்தலாம் படாதனா. இல்லம்மா நான் இருக்கிறேன், நான் பாத்துறேன். சரிம்மா என்ன 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 பணம் கொஞ்சம் செலவாகும் சொல்றாங்க. எவ்வளவா? ஒரு 12,000 ரூபாய் கேக்குறாங்கடா. 12,000 ரூபாய்மா? நான் அப்படி இப்படின்னு ஒரு 3,000 ரூபாய் ரெடி பண்ணிட்டேன்டா. என் சைக்கிள்லாம் கூட குத்துட்டேன். ஒரு 9,000 ரூபா தான் நான் பாக்குறேன் யார்கிட்டயாவது. நான் இருக்கும்போது எதுக்கு நீ இல்லை வேற யாருக்கிட்டயும் எல்லாம் கேட்காத. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தங்கச்சியும் கால் பண்ணா. அவ எதுக்கு ஃபோன் பண்ணா? பின்ன உருப்படாத கார்த்தின்னு சொல்லிட்டு ஒருத்தனை கல்யாணம் பண்ணி வச்சு அவனால தான். சரி சரி அது அம்மா நான் அமுச்சு விட்றேம்மா. சரிடா சரிடா ஒரு 10,000 ரூபாய் அமுச்சு விட்றேன். ஆ சரி 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 சரிடா. என்னடா பண்ண சொல்ற? சம்பாதிச்ச காசு ஃபுல்லா என்ன பண்ண சொல்ற? எல்லாருக்குமே தான் நான் கொடுக்கணும். இது எல்லாருக்குமே கொடுத்துட்ற அப்போ உனக்குன்னு எனக்கு என்னடா? அதுதான்டா நம்மளோட நிலைமையே. எத்தனை பேர் தெரியுமாடா நினைக்கிறேன்? நம்ம ரெண்டு பேரும் மட்டும்தான் நினைச்சிட்டு இருக்கல்ல. ஊர்ல இருந்து கிளம்பி சிட்டிக்கு வந்தோம் இல்லைன்னா அப்ராட்ல போயிட்டோம் நிம்மதியா இருக்க முடியுதாடா? அப்ராட்ல இருக்கிறவங்களாம் வந்துட்டு நம்ம ஊர் பண்டிகையெல்லாம் வந்துட்டு கொண்டாடணும் நினைக்கிறாங்களே தவிர்த்துட்டு அவங்களால இங்க வர முடியுமா? குடிச்ச ட்ரெஸ் அம்மாக்கும் அப்பாக்கும் வாங்கி தர முடியுமா? இதுல வேற அம்மாக்கு உடம்பு சரியில்லைன்னா அவங்களோட மனசு எவ்வளவு துடிக்கும் தெரியுமா? உங்ககிட்ட ஒரு 1,000 ரூபாய் இருக்குமாடா. எல்லாமே நான் தரேன். நான் அடுத்த மாசம் நான் உனக்கு உடனே கிரெடிட் பண்ணி. நீ எதுவும் தப்பா எடுத்து இருக்கும்போது கூட இல்லாட்டி பரவாயில்ல. ஹே நிக்கி, அமேசிங். ஒரு ரசத்துக்கு வந்து நல்ல வாசனை கொடுக்கணும்னா அது நெய்ல தாளிச்சாதான் பிரமாதமா இருக்கும். இப்போ இது வந்து நல்லா கொதிச்சிருக்கு இல்லையா? இங்க வந்து எலுமிச்சம்பழ ஜூஸ் கொஞ்சம் இருக்கும். இது எதுக்குன்னா உங்களுக்கு மாங்காய் வந்து அந்த நல்ல புளிப்பு இருந்ததுன்னா நீங்க இந்த எலுமிச்சம்பழ ஜூஸ் ஆட் பண்ண வேண்டாம். பட் இது வந்து அவ்வளவா புளிக்கல, அதனால நம்ம ஜூஸ் போட்டு குடிச்சிடலாம்ல. போடலாம். பட் இதுல இப்போ இங்க போடலாம். எலுமிச்சம்பழ ஜூஸ் ஆட் பண்ணிட்டு கொதிக்க விடக்கூடாது, உடனே அணைச்சிருங்க. இங்க வந்து நெய் சூடாயிருச்சு. இதுல வந்து கடுகு, ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு. அதுக்கப்புறம் பெருங்காயம், ஒரு 1/4 டீஸ்பூன் பெருங்காயம், அண்ட் கருவேப்பிலை சும்மா அப்படி ஒரு ஒரு 5-6 இலை அப்படி. நல்லாவே பண்ணிருக்கீங்க, நிஜமா சொல்றேன். நல்லா இருக்கா? இட்ஸ் ஆக்சுவலி நைஸ். நல்லா இருக்கா? ஆமா கரெக்டா சொல்ல. உண்மையா நல்லா இருக்கு சார். ஏ அப்ப நான் இத்தனை நேரம் போய் சொன்னேன்னு நினைச்சிட்டியா? சாப்பிடவே இல்லை. உண்மையே வேற லெவல்ல இருக்கு மக்களே.